எனக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி எங்க வீட்டுக்கார் இறந்துட்டாங்க. எனக்கு மூணு பசங்க இருக்காங்க, ரெண்டு பெண் பிள்ளையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க. அவங்க மூணு பேரும் படிச்சிட்டு இருக்காங்க. நான் சினிமா துறைன்றது வந்து எனக்கு ரொம்பவும் புதுசு. நான் அப்பதான் வந்தேன் நான் நடிக்கிறதுக்கு. நான் மூவி சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம், லாக்டவுன் 2020ங்கும் போது அந்த டைம்ல எனக்கு வந்து இவங்க பேஸ்புக்ல அறிமுகம் ஆனாங்க. அறிமுகம் ஆகும்போது சினிமால வந்து எல்லாருமே வந்து இப்படிதான் மேடம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நடிக்க முடியும், இல்லப்பா நடிக்க முடியாது. நீயே இது மாதிரி ஒரு துறையில இருக்கீங்க, நீங்க தயாரிப்பாளர் ஆயிட்டு நீங்க மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அது மாதிரி சொல்லிட்டு என்ன தயாரிப்பாளர் ஆத்துறேன்னு சொல்லி என்கிட்ட 5 லட்சம் ரூபா பணமும் வாங்கினாரு. என்ன நம்ப வைக்கிறதுக்காண்டி கில்ட் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு இளமை இது படத்துக்கு என்ன ப்ரொடியூசர்னு சொல்லி என்ன ஜாப் ஆர் தங்கம் அவங்க கிட்ட வந்து என்ன அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க கிட்டயும் வந்து என்ன இளமை இது இதுக்கு ப்ரொடியூசர் நான் தான் அப்படின்னு சொல்லியும் அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் விஷயமா வந்து 2021 பிப்ரவரி 14 நாங்க மயிலாடுதுறை போனோம். கம்போசிங் விஷயமா என்ன நம்ம வச்சு கூட்டிட்டு போனாங்க, நானும் போனேன். கம்போசிங் போனா நாங்க டெய்லி ஏதாவது ஒரு கோவிலுக்கு எனக்கு கூட்டிட்டு போனாலும் அது மாதிரி நான் நம்பிதான் நான் போனேன். எல்லாமே வந்து சாமியை வச்சுதான் எல்லாமே நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. 3வது நாள் கம்போசிங்க்கு வந்து மயிலாடுதுறையில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது திருமணஞ்சேரின்ற ஒரு கோவிலு. அந்த கோவிலுக்கு வந்து நானும் அவரும் தவிர வேற யாருமே இல்லை. மற்ற கோவிலுக்கு எல்லாமே போகும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வருவாங்க, மியூசிக் டைரக்டர் எப்பயுமே கூட இருப்பாங்க. ஆனா அந்த கோவிலுக்கு போகும்போது யாருமே இல்லை. நான் சாமி